ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்னைக்கு வந்து அலாண்ட்ரா பர்த்டேக்காக ரெடி ஆகிட்டு இருக்கேன். போன வருஷம் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் டிசாஸ்டர் ஆகிடுச்சு. ஆனால் இந்த வருஷம் வந்து பர்த்டேன்னா அவளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தெரியுது, இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கா. அதனால் நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி தான் நினச்சேன். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்மளோட மினி வேன் பார்த்து இன்ஸ்பயர் ஆனது. ஆனால் எப்படி வரும்னு தெரியல, ஆனாலும் சரி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து வீடு மாறி வரப்போ உள்ள திங்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்த பாக்ஸ் தான். இவ்வளோ நீளமாக வச்சா தான் ரெண்டு பேர் ஃப்ரீயாக நின்று ஃபோட்டோ எடுக்க முடியும். பரவாயில்ல, கொஞ்சம் நெருங்கி நெருங்கி நின்றுக்கலாம், அப்போ தான் வந்து அழகாக இருக்கும், கரெக்டாக வரும். அதனால் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வர்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ண போகிறேன். இந்த ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ண போகிறேன். நான் வந்து டைரெக்டாக இதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணாமல் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். அதுக்காக வந்து கொஞ்சம் பேப்பர் ஒட்ட போகிறேன் இது மேலே. இது அதுக்குள்ளே தீர்ந்து போச்சு, இது வேலைக்காகாதுன்னு நினைக்கிறேன். நான் வர கம் எடுத்துகிட்டு வரேன். இந்த ஃபோல்டட் எட்ஜ் மாதிரி இருக்குல்ல, இது வந்து கூட கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி அதில் ஒட்ட போகிறேன். நாலு ஷீட்க்கும் வந்து பேப்பர் ஒட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு சின்ன பார்டர் மாதிரி பண்ணி ஒட்டணும், அப்போ தான் வந்து இதெல்லாம் மறையும். பெயிண்ட் ப்ரஷ் வச்சு பண்ணால் வேலைக்காகாது. இது வந்து ஒரு பாத்திரம் தேய்க்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதில் ஒன்று தான். இது வந்து நமக்கு வாஷ் பண்ணால் இந்த பெயிண்ட் போயிடும், அதனால் வந்து நம்ம திருப்பி வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பெயிண்ட் ப்ரஷ் வச்சு அடித்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். அப்படியே வைப்பர் வேணுன்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். முதல்ல வண்டி ஒழுங்காக வந்துச்சுன்னா வைப்பர்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி நாலு பேனல்லையும் வந்து இந்த உரத்தில் அடித்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிஃபைண்டாக தெரியும். அதுக்காக வந்து இன்றைக்கி கம் போடுறேன். கம்பி கம்பி மாதிரி வச்சா தானே சைடில் நல்லாயிருக்கும், இல்லை ஒரு ட்ரக் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கம்பி கம்பியாக வரைஞ்சி வச்சுருக்கேன். இனி இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ட்ரக்லலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் அந்த இது மாதிரி இருக்கும். ரெண்டு சைட்க்கும் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து கலர் பண்ணுறதுனால ரொம்ப தெரியாது வெளியே, அப்படியே மூடி மறைச்சிடலாம். அதனால் இது ரெண்டு சைடும் ரெடியாக இருக்குது. கொஞ்சம் கூட இந்த வண்டி மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதோ பண்ண ஆரம்பித்து கடைசியில் எப்படி எப்படியும் மாறி போயிட்டுருக்கு. அப்படியே இந்த கம்பி கம்பி மாதிரி இருக்குல்ல, அதுக்கும் வந்து பிங்க் கலர் கொடுத்துட்றேன். ஓரளவுக்கு ரஃபாக ரெடி பண்ணியிருக்கேன். நாளைக்கு வந்து மீதியை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஏன்னா அலாண்ட்ரா வந்து ஸ்கூல் வந்து கூப்பிட்டு வர டைம் ஆயிடுச்சு. நான் இனி இதெல்லாத்தையும் எடுத்து மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் போகணும். இன்றைக்கி எப்படியாச்சும் முடிச்சிடலாம்னு உட்காந்துருக்கேன். அடுத்தது வந்து நம்ம நாலு வீலும் ரெண்டு ஹெட்லைட்டும் பண்ணோம். நாலு பீஸும் கட் பண்ணிட்டேன். இனி வந்து அப்படி அந்த வீல் மாதிரி கலர் கொடுத்துடலாம். பூவெல்லாம் ரெடியாக இருக்குது. இனி வந்து நம்ம சுற்றி சுற்றி ஒட்டி வச்சிடலாம். நம்ம வண்டிக்கு வந்து ஒரு லோகோ, பின்னாடி பேப்பர் வச்சுட்டு ஊதுனோம் அப்படின்னா மறுபடியும் இந்த கிளிட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காருக்கு ஒரு ஹெட்லைட். முன்னாடி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி சைடுக்கு வந்து ரெண்டு வீலும் கொஞ்சம் அந்த பூ மட்டும் ஒட்டினா போதும், ஸ்டேபிளாக இருக்கும். வண்டியோட எல்லா பார்ட்ஸும் ரெடியாக இருக்குது. இனி வந்து நம்ம இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இங்கே வந்து லாக் பண்ணிடலாம். ஓட்ட வண்டி ஹெட்லைட்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. யாருக்காச்சும் சவாரி புக் பண்ணால் புக் பண்ணிடுங்க இப்போவே, நாங்கள் ரொம்ப பிஸி, சுந்தரா ட்ராவல்ஸ். ஹெட்லைட்லாம் அப்பப்போ விழுந்துடும், பிடிச்சி கட்டி வைக்கணும். வண்டிக்கு வெளியே தான் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, உள்ளே வந்து ஃபுல்லாக டக் டேப் அது இதுன்னு இருக்கு. இது வந்து மொத்தத்தில் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் போல ஆச்சு. ஆனால் ஃபுல்லாக ஒரே டைம் உட்காந்து பண்ணலை, கொஞ்ச நேரம் அப்படி இப்படி போயிட்டு போயிட்டு காய வச்சுட்டு வந்து பண்ணனால அவ்வளோ டைம் ஆச்சு. ஆனால் இந்த மாதிரி நம்ம பேப்பர் ஒட்டாமல் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம். அவ்வளோதான், பர்த்டேக்கு வந்து வண்டி தயார். இதில் வந்து ஒரு விஷயம் எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா, நான் வந்து அந்த ஒயிட் கலர்லேயே வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு மைல்ட் கலர் அடிச்சுருந்துருக்கணும், அப்போ வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணோம். அலாண்ட்ராக்கு இப்போ வந்து ரெகுலர் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க, நான் போய் அவளை கூட்டிகிட்டு வரேன். 2:45 ஆகுது, போகலாமா? பிங்க் 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 பிங்க். முத நாள் ஸ்கூலுக்கு போகிறப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த சின்ன யார்டெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அன்றைக்கி வந்து வீடியோ மட்டும் எடுத்தேன். நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க, நாங்களும் போயிட்டு அப்படி சின்னதாக ஒரு வீடியோ மட்டும் எடுத்தேன்.
காலையில் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அடிச்சு பிடிச்சி ஓடுவோமோ அதனால் வந்து எடுக்க முடியல. ஆனால் அந்த வெளியே அந்த இதெல்லாம் வச்சுருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி வந்து வெதரும் நல்லாயிருக்கு, ரொம்ப வெயில் இல்லை. என்ன பண்ணிருக்கீங்க? ஓகே, தேங்க் யூ, பை பை. இது வரைஞ்சிருக்கியா? இது என்னது? பன்னியா? ஏதோ பன்னி வரைஞ்சிருக்காங்க, ஏதோ இந்த மாதிரி இன்னைக்கு ஆக்டிவிட்டி போல. ஆனா ப்ளூவா? சரி, அடுத்தது மீதி இருக்கிற பீசஸ்லாம் வச்சு சன்ஃப்ளவர் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இது வந்து கண்டிப்பாக அதை விட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெட்டல்ஸ் கட் பண்ணிடலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் இலையாக வரைஞ்சிருக்கேன், அப்போ தான் வந்து நம்ம தூரத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒன்றை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை அளவு வச்சு மீதியெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து கரெக்டான சைஸில் வரும். இது வந்து நான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு பண்ணுறதுனால இந்த மாதிரி பண்ணுறேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து கடையிலே வந்து கலர் வச்சா அந்த ஃபோம் பேப்பர் மாதிரி கிடைக்கும், அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற பேப்பர்னால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஸ்டெப்லாம் பண்ண தேவையில்ல. ஆனால் நம்ம வந்து ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் அப்படிங்கிறதுனால இது பண்ணிகிட்ருக்கேன். கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இனி வந்து நடுவில் அந்த ஃபேஸ்க்கு வந்து அந்த ரவுண்ட் பண்ணும். இதை வச்சுட்டு அப்படி நான் வந்து ட்ரேஸ் எடுக்கிறேன். கொஞ்சம் ஒரு பார்ட்ரும் வேணும், அப்போ தான் வந்து கொஞ்சம் டிஃபைன்டாக தெரியும். அதுக்காக கொஞ்சம் ஒரு சின்ன பார்டர் வைக்கிறதுக்காக கொஞ்சம் இடம் விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணும். இந்த கலர் நல்லா தான் இருக்குது, ஆனால் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக கொஞ்சம் ஆரஞ்சு மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். ஃபஸ்ட் இருந்ததை விட இது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது. கொஞ்சம் நம்ம தூரத்துலேருந்து பார்த்தாலும் கொஞ்சம் அந்த சன்ஃப்ளவர் கலரில் இருக்கும். அப்புறமா நடுவில் வந்து கொஞ்சம் ப்ரௌன் இல்லைனா வந்து பிளாக் அது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அடுத்தது இதை திருப்பிட்டு இந்த மாதிரி ரெண்டு சின்ன சின்ன பீஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். கம்மெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கு. எப்படி இருக்குது? இதை நான் வந்து மறைச்சி வைக்க போகிறேன், ஏன்னா அலாண்ட்ரா பார்த்தா இதை விட மாட்டா. நான் வந்து அங்கே ஒரு இடம் வச்சுருக்கேன், நான் காமிக்கிறேன். எல்லாமே இங்கே தான் வந்து மறைச்சி வச்சிட்ருக்கேன். அதே மாதிரி இன்னொரு சின்ன சன்ஃப்ளவர் பண்ணியிருக்கேன், பின்னாடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒட்டி வச்சுருக்கேன். சன்ஃப்ளவருக்கு எல்லா மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்சிடுச்சு. கார் எப்படி இருக்கு? நான் பார்க்குறேன் எங்கே கார் இருக்கு. இதுதான்டா வண்டி. நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? அம்மா கஷ்டம், கார் மாதிரி தெரியலையா? வேஸ்ட் ஆஃப் டைம். இங்கே பாரு, உனக்கு தெரியலையா அப்படி வேஸ்ட் காரா? எவ்வளோ பெரிய அவமானம் அம்மாவுக்கு. இதுதான்டா கார், பாரு வேன். இது வேன் மாதிரி தெரியலையா? ஹெட்லைட்லாம் இருக்கு பாரு. இது இது எடுக்காது, இதுதான் ஹெட்லைட். அப்புறம் நைட்டு கண்ணு தெரியாது. உனக்கு பார்க்க இது கார் மாதிரி தெரியலையா? கொஞ்சமாக தெரியுதா? இங்கே பாரு சைடில் அந்த வீல்லாம் இருக்கு பாரு, அதை பார்த்தா உனக்கு மேபி தெரியும். இங்கே வா, இங்கே பாரு சைடில் அந்த வீல் இருக்கு. உள்ளே போமா? டோர்லாம் கிடையாது, அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடணும். ஓகே, ஆ சரி, நம்ம ரெண்டு பேரும் வண்டி ஓட்டுவோமா? உக்கார் உக்கார். ஸ்டியரிங் எடுத்துட்டு வரேன்னா? ஓகே, ரெடி ரெடி. இன்னும் 1 மினிட்ல ரெடி ஆயிடலாம். ஓகே, கியர் போட்டாச்சா? ஆ, போ போ, வண்டி தூக்கி தான் போகணும். ஸ்பீடா போதா வண்டி? திருப்பு திருப்பு திருப்பு, நல்லா திருப்பு வண்டியா. ஆ, ஏசி போடுங்க, ஏசி போடுங்க, ரொம்ப வெயிலா இருக்கு. ஆ, வண்டி திருப்புங்க திருப்புங்க. ஸ்டியரிங் வச்சு சுத்து. சன் ரூஃப்டா, சன் தெரியுது பார்த்தியா? நம்ம வண்டி தான் ஒரிஜினல் சன் ரூஃப். கீ போடவே இல்லை. ஆ, ஃபஸ்ட் எங்கே போகிறோம்? ஐஸ்கிரீம் சாப்பிடவா? போமா. இந்த மாதிரி ஜாலியாக ஏதாவது பண்ணலாம், அப்போ வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது நல்லாயிருக்கும். என்ன பார்க்க போகிறோம்? சூப்பர் மார்க்கெட்கா? ஓகே, போ. வேற என்னலாம் வாங்கணும்? அம்மா சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு கொஞ்சம் கண்ணாடி வாங்கிட்டு வரட்டா? ஓகே, அம்மா போய்ட்டு வரேன். ஜீப்ராவா? ஓகே.
நல்லா பழுத்துருச்சு. இப்போ வந்து நம்ம பறிப்போம். தா வாஷ் பண்ணிட்டு நல்ல ஒரு கரும்பு மாதிரி இருக்கு. அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. இவ்வளோ எதிர்பார்க்கலாம். தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. உள்ளே வந்து ஆனால் நல்லா இனிப்பாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு காய் இதில் காய்க்குது. நான் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்த வாரம் வரைக்கும் தாங்குமான்னு தெரியல. ஹாப்பி பர்த்டே வண்டியில் எங்கே போகிறீங்க? ஆனா பாக்கிறது இருக்கா? நல்லா இருக்கும். உனக்கு உனக்கு நல்ல சீனா இருக்கும்டா. 1, 2, 3 மறுபடியும் வண்டி ஓட்ட போகிறோம். நான் வந்து அடுத்த வாரம் பர்த்டேக்காக பண்ணேன். ஆனால் வந்து அவள் பார்த்துட்டா, ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்ததுனால சரி ஓகே இன்றைக்கி நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாட்டா பாய். சன்ஃப்ளவர் வாங்க. பியர் சாப்பிட்றதுல பயங்கர மும்முரமாக இருக்கான்.